மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இதனை சென்னை வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்டு பெறலாம். நெப்போலியன், காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது? இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது, விரிவா பதிவு செய்யலாம். ஐஸ்வர்யா, நிவர் புயலானது ஒரு அதிதீவிர புயலாக வட தமிழக மாவட்டங்களில் கரையை கடந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய இந்திய பெருங்கடலில் உருவாகி இருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ தகவலை தற்பொழுது மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் மழையின் தீவிரமானது நாளை முதல் படிப்படியாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தென் தமிழக மாவட்டங்கள், பாண்டிச்சேரி, டெல்டா மாவட்டங்களில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழையின் தீவிரம் இருக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நிவர் புயல் கரையை கடந்தாலும் கூட ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் நேற்று முதல் பரவலாக மழை இருந்து வருகிறது. இதற்கிடையில் இந்த உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது படிப்படியாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் புயல் சின்னமாகவும் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அடுத்து வரக்கூடிய நகர்வுகளின் அடிப்படையில் தான் இது புயலாக மாறுகிறதா, இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தமிழக கடற்கரையில் நிலவுகிறதா என்பதையெல்லாம் அடுத்து வரக்கூடிய முன்னறிவிப்பில் தான் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும். எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய நமக்கு எடுத்திருக்கூடிய தகவல் அடிப்படையில் தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரித்து டிசம்பர் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக கனமழை இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தற்போது கொடுத்திருக்கூடிய அந்த தகவலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் அது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மழையின் தீவிரம் தென் தமிழக மாவட்டங்களில் தற்போது இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஐஸ்வர்யா. மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.